கப்பால் ஒன்றாங்கடல் உவர்கடலாம். அதான் அம்மா ஆட்டத்தை பார்க்காதன்னே. காங்கே எனின் தீவு கப்பால் இரண்டாங்கடல் கருங்கடலாம், இரண்டாங்கடல் கருங்கடலாம். புதிய கொஞ்சரம் தீவு கப்பால் மூன்றாங்கடல் மோர்க்கடலாம், மூன்றாங்கடல் மோர்க்கடலாம். நதிய கொஞ்சரம் தீவு கப்பால் நாலாங்கடல் கயிர்க்கடலாம், நாலாங்கடல் கயிர்க்கடலாம். ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அச்சுதன் அறி நாராயணன் வாழுங்கடல், அந்த நாராயணன் வாழுங்கடல். ஐந்தாங்கடல் அழகு திருப்பார்க்கடல், அழகு திருப்பார்க்கடல். ஆறாங்கடல் ஆழக்கடல், ஆழக்கடல். ஏழாங்கடல் எண்ணெய் கடல், எண்ணெய் கடல். எட்டாங்கடல் திட்டக்கடல், எட்டாங்கடல் திட்டக்கடல். ஒன்பதாங்கடல் உலகளந்தான் கடல், உலகளந்தான் கடல். பத்தாங்கடல் பெருங்கடல், பத்தாங்கடல் பெருங்கடல். பத்தாவது கடலுக்கப்பால் ஆமா அழகான ஒரு பருத்தசுரண பூமி உண்டு, பருத்தசுரண பூமி உண்டு. பருத்தசுரண பூமிக்கப்பால் ஒரு இந்திரசுரண பூமி உண்டு, இந்திரசுரண பூமி உண்டு. இந்திரசுரண பூமிக்கப்பால் இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா, இருட்டு நாடு ஒன்று தோன்றிடுமா. எந்த நாடம்மா, எந்த நாடையா? நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழு நாடு, நாவலர்கள் புகழு நாடு. கோடை மலை புளை நாடு, குளிர்ந்ததெந்தல் வீசு நாடு, வீசு நாடு. பட்டணமாம் பட்டணமாம் அதுதான் நாகலோக பட்டணம், அழகான நாகலோக பட்டணம். அந்த நாகலோக பட்டணத்தில், நாகலோக பட்டணத்திலே யார் ஆண்டு வருகின்றார், யார் ஐயா ஆண்டு வருகிறார்? என்ன ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில், அழகான வில்லிசை மேடையில். அதாவது ஆமா, நாமளுக்கும் மேலாக கலைகற்ற கலைஞர்கள் வந்து அம்மாளுடைய வரலாறை படித்திருக்கலாம், படித்திருக்கலாம். அதை தாங்களும் கேட்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம். என்ன ஆமா, குரு வணக்கம் சொல்லி சப வணக்கம் சொல்லி தான் கதைக்கு வரணும். ஆமா, எல்லாம் தலையில போய்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. அதனால் ஆமா அவசரப்படுத்துதாங்கல்ல. நாமளுக்கும் மேலாக கலைகற்ற கலைஞர்கள் வந்து அம்மாளுடைய பிறவியை படித்திருக்கலாம், படித்திருக்கலாம். அதை தாங்களும் கேட்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அதனால் ஐயா அவருக்கு பிடிக்கலாம் ஐயா. அதாவது ஆமா, ஒவ்வொரு வில்லிசை கலைஞர்களும் ஒவ்வொரு வழியாக படித்திருக்கலாம், படித்திருக்கலாம். அதான் பாருங்க என்னையா, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஆமா, உலகமெல்லாம் வில்லிசைக்கு பேர் வாங்கி வரக்கூடிய ஆமா அன்பு சகோதரி செல்வி மாதவி அவர்கள் வந்து ஆமா அம்மாவுடைய பிறவிய ஒரு வழியா படிச்சிருப்பாங்க, படிச்சிருப்பாங்க. அதை நீங்க கேட்டிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அதே மாதிரி ஆமா என்னுடைய வழி ஒரு மாதிரி இருக்கும், இருக்கும், வேற மாதிரி இருக்கும். எங்களுக்கு சொல்லி கொடுத்த புலவர் அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆகையினால ஆமா நாங்கள் பாடக்கூடிய கதையில், பாடக்கூடிய கதையில் கதை குற்றம் பொருள் குற்றம் இசை குற்றம் பக்கத்தில் மேலதாள குற்றங்கள், மேலதாள குற்றங்கள். எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும், குற்றங்குறைகள் இருந்தாலும், நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால், தவறு செய்தால் எப்படி கெட்டி வச்சு வெளுப்பீங்களோ? ஆமா ஐயா, சாயந்தகரமாவ அதுக்கு தான் கூட்டி வந்திருக்கேன். இப்பலாம் பிள்ளையில அடிக்க முடியாது, அடிச்சா உள்ள தெரியும்லா. கோயிலுக்கு பின்னாடி வேப்ப மரம் இருக்கு, கெட்டி வச்சிருந்தேன். அத சாக்கா வச்சே பிள்ளைகள் படுத்தத பாடு பெரிய பாடா இருக்கு. என்ன ஆமா, 1008 பால் குடம் இறங்க ஒரு குடத்துக்கு ஒரு சவுக்கடி கொடுத்து அம்மா வீட்டுக்கு அனுப்புங்க. அப்படியா? ஆயினால் அவங்க அப்படித்தான் பக்கத்துல இருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்திட்டாலும், ஆமா நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு சிறு தவறு செய்தால், தவறு செய்தால் அந்த குழந்தையை எவ்வாறு மன்னித்து பிழை பொறுத்து ஆதரிப்பீர்களோ, ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக, தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரம் எடுத்து வணங்கி, இரு கரம் எடுத்து வணங்கி. என்ன எல்லாமே சின்ன சின்ன பிள்ளைகள். ஆமா ஐயா, எல்லாம் என் கூட பிறந்தது. யாரு எங்களை பார்த்தாலும் சின்ன பிள்ளையா தெரியுதோ உனக்கு? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் அநியாயத்துக்கு சின்ன பிள்ளை இல்லையா? ஆகையினால் ஆனால் ஆமா எந்த விதமான குற்றங்குறைகள் இருந்தாலும் ஆதரித்து பொறுக்கும்படி, பொறுக்கும்படி கரம் எடுத்து வணங்கி, வணங்கி கதைக்கு வருவோம், கதைக்கு வருவோம். அந்த நாகலோக பட்டணத்துல நாகராஜ மன்னனும் நாகக்கன்னி பெண் குடியாரும், நாகக்கன்னி பெண் குடியார் மன்னவரும் தேவியுமாயோமாயிருந்துவார
பெண்கொடியாளுக்கும் பெண்கொடியாளுக்கும் சொத்திற்கு சுகம் இருக்கு சொத்தால ஒரு தாழ்வும் கிடையாது, தாழ்வும் கிடையாது. மண் இருக்கு மனை இருக்கு மனையால ஒரு குறைவு கிடையாது, குறைவு கிடையாது. பாருங்க அம்மா என்னையா, செல்வத்திலேயே பெரிய செல்வம் எந்த செல்வம், செல்வத்திலேயே பெரிய செல்வம் 100 பவுன் நகை, 100 பவுன் நகை இந்த காலத்துல. ஆமா 100 பவுன் தான் காணாதுங்கால, அப்படியா அழுத்து நிறைய போட்டாலும் கால் மிச்சம் இருக்குங்க. செல்வத்திலேயே கூடுன செல்வம் பிள்ளை செல்வம், பிள்ளை செல்வம். அதான் பாருங்க மதலை செல்வம். இப்ப ஊர்ல இருந்து வந்து இறங்குன உடனே அட்வான்ஸ் காரன் என்ன பார்த்து என்ன கேட்டாங்க, எக்கா வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா. ஆமா வீட்டுல எத்தனை எத்தனை கடையில அரிசி வாங்குதமான்னு கேட்டாங்க, எந்த கடையில அரிசி வாங்குதன்னு கேட்டாங்களா. அது வருஷத்துக்கு ஊர் சாப்பாடு போட்டு போட்டு என்னம்மா, நான் ரெண்டு பிள்ளைக்கு அம்மா, சரி இப்படிதான் இருப்பேன். ஆமா ரெண்டு பிள்ளைக்கு அம்மா, அம்மாவும் ரெண்டு பிள்ளைக்கு அம்மா தான். அப்படியா ஒண்ணும் ஒட்ட மாட்டுக்க, என்னையா பன்னாண்டாப்பு படிக்க பிள்ளைங்களா கேள்விப்பட்டேன். ஆமா ஆனால் ஆமா செல்வத்திலேயே கூடுற செல்வம் எந்த செல்வம்னா அதுதான் மதலை செல்வம். வந்து இறங்கின உடனே உங்ககிட்ட எத்தனை ஏக்கர் இடம் இருக்கு, ஆமா எத்தனை பவுன்ல நகை வச்சிருக்கா கேட்டாங்க. அம்புட்டும் தண்ணியில போயிட்டியா நீ வேற. ஆமா ஆமா எத்தனை பவுன்ல நகை வச்சிருக்கா கேட்டாங்க. கிடையாது கிடையாது. அம்மா என்ன நல்லா இருக்கியா, நல்லா இருக்க. வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா, வீட்டுக்காரர் சூப்பரா இருக்காரு. உனக்கு எத்தனை குழந்தை, ஆமா அதுல ஆண் குழந்தை எத்தனை பெண் குழந்தை எத்தனை, ரெண்டுமே ஆண் குழந்தை தான். அப்புறம் அதான் பாரு நீ குடுத்து வச்சவா, எங்க குடுத்து வச்சவளா. ஆமா நீ உங்க அப்பா அம்மா படுத்தின பாட்டுக்கு கடைசியில உனக்கு கஞ்சி இல்லாம போகுது. அப்படியா ஆனா அது சரிதான் ஐயா, அதான் ஆம்பளை பிள்ளை பெத்தவங்க சட்டி எடுத்துட வேண்டியதுதான். அப்படியா ஆனா நீ உங்க அம்மாவை எப்படி பாத்துக்கிட்ட, உங்க அம்மாவை தங்கமல்ல தாங்க, அது மாதிரி ஆம்பளை என்னைய பாப்பான் பாக்க தானே போறேன். ஆமா அதான் பாருங்க என்ன ஆண் குழந்தை எத்தனை பெண் குழந்தை எத்தனைன்னு கேட்டாங்க. ஆமா அப்ப செல்வத்துல கூடுன செல்வம் எந்த செல்வம், அதுதான் மதலை செல்வம். கனியிலேயே சிறந்த கனி அதுதான் பிள்ளை கனி, பிள்ளை கனி. ஆனால் அந்த நாகராஜ மன்னனோட ஆக கன்னி பெண் குடியாளோ, ஆக கன்னி பெண் குடியாளோ, சொத்திருக்கு சுகம் இருக்கு சொத்தால ஒரு குறைவும் இல்லை, சொத்தால ஒரு குறையும் இல்லை. மண் இருக்கு மனை இருக்கு மனையால ஒரு தாழ்வும் இல்லை, மனையால ஒரு தாழ்வும் இல்லை. என்ன இருந்து என்ன பண்ண, என்ன பண்ண இருந்து ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே, நமக்கு ஒரு பிள்ளை இல்லையே. என்று அந்த நாகராஜன் தேவியான நாக கன்னி பெண் குடியாள், என்ன சொல்லி பேசுதா தெரியுமா, என்னையா சொல்லுகின்றார், மலடி நல்ல மலடி என்று, மலடி மலடி.
நாளைக்கு வீட்டுக்காரருக்கு கெட்டு. ஆமா, அம்மா தலையை சுத்தி அடிக்கிறத பாரு. அப்பதானே கெட்டுக்கு துட்டு கொண்டு போக வேண்டாமா நீ வேற. அதனால நிறைய கேமராவை பார்த்தோன்னே பிஞ்சி புளிய மரம் பின்னலாடும் ஆழமரம், பின்னலாடும் ஆழமரம் கண்ணு புளிய மரம் கதிரோடும் ஆழமரம், கதிரோடும் ஆழமரம் கண்ணுல காயாம நான் கதிரோடி என்ன பண்ண என்ன பண்ண அதான் பாருங்க. என்னையா எந்த நேரத்துல எதை நடக்கணுமோ அதை நடத்திடணும், அதை நடத்திடணும். சும்மாவா சொல்லிருக்காங்க என்னையா? ஊரட்டில் வளர்க்காத வளர்ப்பு, வளர்க்காத வளர்ப்பு. ஈரட்டில் படிக்காத கல்வி, ஈரட்டில் கற்காத கல்வி. மூவெட்டில் முடிக்காத மனம், மூவெட்டில் முடிக்காத மனம். நாலெட்டா 32க்குள்ள பிள்ளைய பெத்துறணும், பெத்துறணும், பெத்துறணும். அப்பதான் அது வாலிபமாகி ஆமா அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் காட்சியை பார்த்து ஆமா நம்ம நிம்மதியா போய் சேர முடியும். நம்மளும் பேரம்பேத்திய பார்த்து ஆமா போய் சேர முடியும். அதான் 24க்குள்ள கல்யாணத்தை முடிச்சிடணும், முடிச்சிடணும், முடிச்சிடணும். இப்ப 34 தாண்டினாலும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, பொண்ணு கிடைக்காதுல்ல உங்களுக்குலாம். அதனால ஆமா ஆரோபுரம் ஒன்ன மாதிரி இருந்தா அப்புறம் எப்படி கிடைக்கும்? அப்படி நீ ஒல்லியா பொண்ணை எதிர்பார்த்தனா உனக்கு கிடைக்காது. கண்ணு புளிய மரம் கதிரோடும் ஆழமரம், கதிரோடும் ஆழமரம். ஒரு வளனும் இல்லையே ஆமா என்ன பார்க்க வரலாம் அலடிங்கா இருசிங்கா, என்ன பார்க்க வரலாம் என்னைய குறையா பேசுதால. அங்க பாரு பிள்ளை இல்லாதவா வாரா வாரா வாரா, நடேர்னு ஒரு இடத்துக்கு போறோம். ஆமா பிள்ளை இல்லாதவா முன்னாடி வந்துட்டா, எதுக்க வந்துட்டா? ஒரு செம்பு தண்ணிய கொண்டா வா உள்ள போயிருவோம், உள்ள போயிருவோம். அப்படி நீ என்ன பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல மலடி என்று பேசுறாளே மன்னா, என்ன பேசுகிறாளே மன்னா. ஒரு பாவமும் செய்யாத நாம் பாதவத்தை இந்த நாகக்கண்ணி, இந்த நாகக்கண்ணி. நாகலோக பட்டணத்துல எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, ஒரு பிள்ளை இல்லையே. இந்த அந்த நாகக்கண்ணி மேலும் என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றா? என்னையா படிக்கணும்னா 4 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும் படிக்கலாம், படிக்கலாம். கொடுத்துருக்கதே ஒரே மணி நேரம். அங்க பாரு தவுல்காரர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. நம்ம மட்டும் கொடுத்த நேரத்துல முடிச்சிடணும். ஆமா அதனால ஆமா 1 மணி நேரத்துக்குள்ள ஆத்தால பிறக்கணும்னா பிள்ளை இல்லாத சுருக்கணும், சுருக்கணும். அந்த நாகராஜன் தேவியான நாகக்கண்ணி பெண் கொடியா, நாகக்கண்ணி பெண் கொடியா. பிள்ளை இல்லாத குறை உங்களுக்கு இப்பம் தெரியாது, இன்னைக்கு தெரியாது. நாளை ஒரு காலத்துல நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மாண்டு மடிந்து போனா, மாண்டு மடிந்து போனா நம்ம மையம் வீட்டுக்குள்ள இருக்கும், வீட்டுக்குள்ள இருக்கும். நமக்கு எங்க எங்கெல்லாம் போராட்டம் நடக்கும், எங்க எங்கையா போராட்டம் நடக்கும். நமக்கு எங்க எங்கெல்லாம் போராட்டம் நடக்கும், நடக்கும். ஒரு பாவம் அறியாத இந்த நாகக்கண்ணி, நாகக்கண்ணி. ஒரு பாவமும் செய்யலையே, ஒருத்தருக்கும் ஒரு பாவமும் செய்யலையே என்று ஆமா மேலும் என்ன சொல்லி அழுகின்றா? என்னையா சொல்லுகின்றா? மன்னா ஆண்டிய தாடித்தேனா
பாவமும் செய்யலையே, ஒரு பாவமும் செய்யவில்லையே. தாராவின் கண்ணுக்கு எச்சிலை போட்டேனா? போட்டேனா? ஊரு ஆமா. கன்றுக்கு பால் இல்லாமல் கறந்துவிட்ட தோஷம் உண்டா? கறந்துவிட்ட தோஷம் உண்டா? அந்த பாவமும் நான் செய்யலையே, செய்யவில்லையே. முன்னோர் செய்த தீவினையா இல்ல முக்கண்ணனுடைய சோதனையா? முக்கண்ணனுடைய சோதனையா? அந்த நாகக்கண்ணி பெண்குடியால் பிள்ளை இல்லாத குறைகளை நாகராஜ மன்னனிடத்திலே அழுது புலம்ப, அழுது புலம்ப பார்த்தார் நாகராஜ மன்னன். நாகராஜ மன்னன், அம்மா ஏ நாகக்கண்ணி, ஏ நாகக்கண்ணி, பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு அழுது புலம்புதிய, புலம்பாத புலம்பாத. இந்த ஊர் உலகத்துல ஆமா எத்தனையோ பிள்ளை அப்பா அம்மா இல்லாம இருக்கு, இருக்கு இருக்கு. ஆகையினால தெத்துக்கு தம்பிள்ளை வாங்கி பணத்துக்கு பிள்ளை வாங்கி நம்ம பாசமா வளர்க்கலாமே, காசுக்கு பிள்ளை வாங்கி கனகமுடனே வளர்க்கலாம். அம்மா இப்படி கருப்பா ஒரு பிள்ளைய வளர்க்கலாமே, இப்படி கருப்பா வளர்த்த யார் கூப்பிடுவா? காலையில கரகாட்டத்து கூட கூப்பிட மாட்டாங்க. நாகராஜ மன்னனிடத்துல நாகக்கண்ணி சொன்ன உடனே, சொன்ன உடனே நாகராஜ மன்னன் சொல்லுதாரு, ஆமா அம்மா, ஏ அம்மா, அப்பா அம்மா இல்லாம அனாதையா எத்தனையோ குழந்தை இருக்கு, ஆமா அதுல ஒரு குழந்தைய நம்ம தத்தெடுத்து வளர்க்கலாமே, வளர்க்கலாமே என்று நாகராஜ மன்னன் சொல்ல, ஆமா நாகக்கண்ணி சொல்லுதா, ஆமா மன்னா, என்ன என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? நீங்க நினைச்சா கூப்பிடுவீங்க, நினைச்சா போ சொல்லுவீங்க. அதுக்கு தானே உன்ன கூட்டிட்டு வந்திருக்கோம், என்ன கண்ட சரந்தா ஒப்பிடுமா மன்னா? ஒரு நாளும் சேர்க்காத மன்னா, பிள்ளை வாங்கி இப்படி தெருவிலே விட்டேனானால் தெருவு நிறைந்திடுமா? என்ன தெரிஞ்ச சரண்டா ஒப்பிடுமா? ஒரு நாள் சேர்க்க மாட்டாங்க. நாகராஜன் நாகக்கண்ணியும் பெத்த பிள்ளை வருதுன்னு சொல்லுவாளா? சொல்ல மாட்டா, சொல்ல மாட்டா. அந்த போகுது பாரு, ஆமா அந்த பிள்ளைதான் நாகராஜன் நாகக்கண்ணியும் தத்தெடுத்து வளர்த்த பிள்ளை. அதுவும் அந்த பிள்ளை காதுக்கு கேட்க மாதிரியே சொல்லுவா. அந்த பிள்ளை அந்த வார்த்தையை கேட்டுட்டு வந்து நம்ம கிட்ட கேட்டா, ஆமா அம்மா என்ன, அப்ப என்னோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு ஒரு வார்த்தை நம்ம கிட்ட கேட்டா, அப்ப நம்ம என்ன பதில சொல்ல? ஒரு பதிலும் சொல்ல முடியாது, நம்ம கிட்ட பதில் இருக்காது. என்று அந்த நாகக்கண்ணி என்ன சொல்லுகின்றார்? என்னையா சொல்லுகின்றார்? என் கணவா ராஜமன்னா, ராசமன்னா, நான் தெத்தேக்கு தம்பிள்ளை வாங்கி என்ன கண்ட சனந்தா ஒப்பிடுமாண்டாலும் பெத்த பிள்ளை வருதுங்கிற பேர் இருக்காத, இருக்காத, இருக்காத. கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு வரம் கேட்க, எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? என்னையா வர வேணும்? அங்கே கடவுளை தான் தானி
வாழ்க்க நல்லா ரசிக்கீங்க ஐயா. ஆமா ஐயா. ஆனால் அடி அப்படி விழுதல்ல. பகவான நினைத்து பாரதவம் இருக்க போறே. பாரதவம் இருக்க போறே. கடவுள நினைச்சு கடியத்தவம் நான் இருக்க போறே. கடியத்தவம் இருக்க போறே. ஆண்டவன நினைத்து அருந்தவசு இருந்து. அருந்தவசு இருந்து. தவத்தினுடைய மகிமையினாலே இந்த தாரணியை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வரத்தை வாங்க போறேன். குழந்தை வரத்தை வாங்க போகிறேன் என்று நாகராஜன் தேவி நாகக்கண்ணி நாகராஜ மன்னனிடத்திலே சொல்ல. அந்த மன்னனிடத்திலே சொல்ல. கோயிலுக்கு போக போறேன். சாமியை தானே கும்பிட போறேங்க. ஆமா. பாத்துக்கிடுவோம். பாத்துக்கிடுவோம். சரி சந்தோஷமா போயிட்டு வாமா. சாமி கும்பிட போறவள தடுக்க கூடாது இல்லையா? தடுக்க கூடாது இல்ல. சந்தோஷமா போயிட்டு வாமா. என்று ஆமா. என் அம்மையான நாகக்கண்ணிக்கு நாகராஜ மன்னன் வாழ்த்தி வழி அனுப்ப. வழி அனுப்ப. உடனே அந்த நாகக்கண்ணி பெண்கொடியா. நாகக்கண்ணி பெண்கொடியா. இந்த குவளையம் எல்லாம் பெயர் விளங்கி வரக்கூடிய இந்த குலசேகர பண்டினமான நகரத்திலே வடக்கு முகமா அமர்ந்திருக்கக்கூடிய என் அப்பு சடையலகி அகங்கார கோபக்காரி கோல விலையலகி என் கோபாலந்தங்கையவள். செந்தூர பொட்டழகி என் சின்ன சிரிப்பழகி இந்த செல்வ முத்தாரம்மா பிறக்க. முத்தாரம்மா பிறக்க. நாகராஜன் தேவியான நாகக்கண்ணி பெண்குடியால் ஆண்டவன் நினைத்து தவம் இருக்க போறா. தவம் இருக்க போகிறா. எப்படி தவம் இருக்க வாரா பாருங்க. மலையான மலைகளை எல்லாம் கடந்து. மலைகளை எல்லாம் கடந்து. நாயகியானவள். ஆமா. நாகக்கண்ணி. நாகக்கண்ணி. இமயகிரி பருவதத்து அருகிலே வந்தா. அருகிலே வந்தா. ஆழ மரத்தை கண்டாள். அரணார்மணி புற்றை கண்டாள். அரணார்மணி புற்றை கண்டாள். அரணார்மணி புற்றை கண்டார். புற்றை கண்டார். ஆலமரம் யாருக்கு உபயோகப்பட்டது? ஆலமரம் அரி ராமச்சந்திரனுக்கு உகையப்பட்டது. அரணார்மணி புற்று யாருக்கு உபயோகப்பட்டது? அந்த ஆதி கரை கண்ட பகவானுக்கு உகையப்பட்டது. அதனால் ஆமா. மைத்துனனும் மைத்துனனும் அமர்ந்த இடம் இந்த இடம்தான். இதே இடம்தான். இங்க இருந்தா. இங்க இருந்தா. தவம் இருந்தால் ஆண்டவன் பகவானை பார்க்கலாம். இந்த இடத்துல இருந்தா இன்னைக்கு நமக்கு பிரியாணி கிடைக்கும்னு கட்டக்காரி ஓடிப்பே பூந்துட்டாளையா. எங்களெல்லாம் விட்டுட்டு. ஆமா. ஒண்ணு பகவான் வந்து வரத்தை கொடுக்கணும். கொடுக்கணும் இல்லன்னா. ஆமா. ஒருத்தர் வந்துதான் பருவதத்திலே ஆலமரத்து அருகிலே அரணார்மணி புற்றருகை புற்றருகே சாந்தாள தரைமளிகை சந்தனத்தால் கோலமிட்டாள். சந்தனத்தால் கோலமிட்டாள். கோலமிட்ட இடமதிலே குளை வாழை கமுகுநாட்டி. குளை வாழை கமுகுநாட்டி. தாயான நாகர்
கன்னி வெண்கொடியாய், நாக கன்னி வெண்கொடியாய், தன் தலையை தரையிலே ஊன்றி வாளை மேல் உயர்த்தி. ஆமா, நாகக்கண்ணி தவம் இருக்கிறார். அப்படியே தவம் இருக்கிறார். ஒரு குழந்தைக்காக உத்தமியால் தவம் இருக்கிறார். தவம் இருக்கிறார். அப்படி தவம் இருக்கக்கூடிய வேளையிலே, ஆமா, இந்த குவளையம் எல்லாம் பெயர் விளங்கும் இந்த குலசேகரப்பட்டினம்மான நகரத்திலே, நகரத்திலே ஞான மூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மாளுடைய ஆலயத்தில், அம்மா முத்தாரம்மாளுடைய ஆலயத்தில், காமதேனு குரூப் சார்பாக நடத்தக்கூடிய, ஆமா, 1008 பால்குட அபிஷேக விழாவிலே, அபிஷேக விழாவிலே ராமர் முருகேசனுடைய வில்லிசையை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆமா, நாமளுக்கு முதல் முதலாக, ஆமா, புத்தாண்டுல இந்த வருஷம் முதல் முதலா அண்ணன் கையால காசு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்காங்க. யாரும்மா? யாரு? யாரையா? இந்த வில்லிசையை உலகம் எல்லாம் பரப்பி வரக்கூடிய, ஆமா, என்ன என்னையா? இல்லன்னா இன்னைக்கு வில்லிசை இருக்குங்கிறது நிறைய மாவட்டங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாது, தெரியாது. தென் மாவட்டங்கள்ல மட்டும் இருந்த வில்லிசைய, ஆமா, வட மாவட்டங்கள் வரைக்கும் எடுத்து சென்றது. ஆமா, யார் என்று பார்த்தால், யாரு? யாரையா? ஜித்து டிவியுடைய உரிமையாளர். உரிமையாளர், அதாவது, ஆமா, யூடியூப் சேனல், ஆமா, ஜித்து டிவின்னு அடிச்சா, ஆமா, அதுல வில்லுப்பாட்டு எல்லாம் மணிகண்டனுடைய மூலகரப்பட்டி மாநகரத்துக்கு அருகிலே, அருகிலே அரமனேரியிலே வாழ்ந்து வரக்கூடிய, வாழ்ந்து வரக்கூடிய உடன் பிறந்த சகோதரி, சகோதரி மகேஸ்வரி அவர்களும், அவர்களும் மாமா பெருமாள் அவர்களும், மச்சான் பெருமாள் அவர்களும், பெருமாள் அவர்களும், ஆமா, அதுக்கப்புறமாக, ஆமா, ராம்குமார் அவர்களும், அவர்களும் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து, மருமகன் மருமகன் செல்வ கணேஷ் அவர்களும், ஆமா, ஒன்றாக சேர்ந்து, ஒன்றாக சேர்ந்து நாமளுக்கு 501 ரூபாய் 501 லட்சமாக அள்ளி சன்மானம் வழங்கினார். சன்மானம் வழங்கினார். ஆகையினாலே, ஆகையினாலே சன்மானம் வழங்கிய அனைவர்களும், அனைவர்களும் என் தாயி இந்த முத்தாரம்மாளுடைய அருளாளே, அருளாளே அவர் எப்படி வாழ வேணும் பாருங்க, எப்படி வாழ வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக, ஆமா, அருமை அத்தை, ஆமா, பத்திரகாளி அவர்களுடைய தங்க கரத்தாலே, தங்க கரத்தாலே நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக சன்மானம் வழங்கினார்கள். வழங்கினார்கள். அதாவது, ஆமா, எங்களம்புதூர் காந்தி நகரில், ஆமா, அப்பு சடையலகி பால்கடலிலே 10வது அமிர்தத்தில் பிறந்த என் தாயி பத்திரகாளியை சுமந்து ஆடி வரக்கூடிய, ஆடி வரக்கூடிய அத்தை பத்திரகாளி அவர்களுடைய தங்க கரத்தாலே, தங்க கரத்தாலும் நாமளுக்கு, ஆமா, 101 ரூபாய் 101 லட்சமாக சன்மானம் வழங்கினார். சன்மானம் வழங்கினார்கள். சன்மானம் வழங்கிய அனைவர்களும், அனைவர்களும் எப்படி வாழ வேணும் பாருங்க, வாழ வேண்டும். அவர் வாழை அடி வாழையாக அல்லே 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 அழுவோ, நேரத்தில் அன்ன ஆதாரம் என்பது இல்லாமல், இல்லாமல் உறக்கம் என்பது இல்லாமல்,
இல்லாமல் உத்தமையான நாகக்கன்னி தவம் இருக்கும் போது, தவம் இருக்கும் பொழுது, தவம் இருக்கும் போது தவநிலையானது முற்றி பெற்று முற்றி பெற்று அப்படியே நேர ஆமா ஆதி கைலாசத்துல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அம்மை பார்வதியாளுடைய திரேகம் எல்லாம் அக்னி வாடை சுழர்கின்ற அக்னி வாடை சுழர்கின்றது. அக்னி வாடனா என்னம்மா? அக்னி வாடா அப்படின்னா அதாவது தீயா காந்தது அம்மாளுக்கு. உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆமா அப்படியே தீயா காந்தது காந்தது காந்தது. பார்வதியால் நினைத்தார் நினைத்தார் அம்மா என்ன ஏ பார்வதி ஏ பார்வதி பார்வதியால் மனதிலே நினைத்தார் மனதிலே நினைத்தார் என்னடா இது என்னடா இது ஒரு நாளும் இல்லாத திருநாளாக ஆமா இன்னைக்கு நம்மளுடைய திரேகம் எல்லாம் இப்படி அக்னி வாடை சுழறக்கூடிய காரணம் என்ன? காரணம் என்ன? அதாவது ஆமா ஆண்டவன் பகவான் பகவான் படியில் இருந்துட்டு வாரேன்னு பூலோகம் போயிருக்கிறார். ஆமா ஆனால் பகவான் இல்லாத நேரத்தில் இல்லாத நேரத்தில் நம்மளுடைய திரேகம் எல்லாம் அக்னி வாடை சுழறக்கூடிய காரணம் என்ன? காரணம் என்ன? நம்ம ஏன் மனசை போட்டு குழப்புவானே? நேர பகவான் வரட்டும், அவர்கிட்டயே நம்ம கேட்டுருவோம். பகவான் கிட்டயே நம்ம கேட்டுருவோம் கேட்டுருவோம் கேட்டுருவோம். இப்படியே இருந்தா பகவான் நம்மளை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்பாரா? கேட்க மாட்டாரு கேட்க மாட்டாரு. ஆகையினால அப்ப நம்ம என்ன செய்யணும்? பகவான் நம்மளை பார்த்த உடனே உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கணும். என்ன ஆச்சுன்னு அப்படியே பதறணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? அதுக்கு ஏத்த மாதிரி உட்காரணும். ஆமா உனக்கு முன்னாடி யாருமா சொல்ல போறா? அப்படிலாம் இல்லையா. ஆகையினால ஆமா அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் இருக்கணும் என்று என்று என் அம்மையான நாகக்கண்ணியினுடைய தவநிலையை அறியாத அறியாத என் அழகுள்ள அந்த பார்வதியா பார்வதியா பகவான் நம்மளை பார்த்த உடனே ஒரு நாளும் இல்லாத திருநாளாக ஆமா உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ளங்கால் வரைக்கும் என்னுடைய திரேகம் எல்லாம் அக்னி வாடை சுழர்கின்றியா காந்தது. என்னாச்சு என்னாச்சு? இதுக்கு காரணம் எனக்கு என்னன்னு தெரியணும். இப்பவே தெரியணும். அதான் நான் அப்படி உட்கார்ந்திருக்கேன். ஆமா ஏடி என்ன இத முதல்ல சொல்ல கூடாதா? ஆமா நீ என்கிட்ட பாசமா கேட்டாலே சொல்லிருப்பேன். அதுக்கு ஏன் இந்த கோலத்துல உட்கார்ந்திருக்க? பார்த்தா பயமா இருக்கா இல்லையா? பயமா இருக்குதானே செய்யும். ஆமா ஆமா என்னையா? ஏ பார்வதி ஏ பார்வதி இரு நான் என்னன்னு பார்த்து சொல்லுதேன். கொஞ்சம் நான் பார்த்து சொல்லுதேன் என்று ஆமா ஆண்டவன் பகவான் பார்வதியாரிடத்திலே சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அவர் ஆராய்ந்து பார்க்கும் போது பார்க்கும் போது இமயகிரி பர்வதத்திலே நாகக்கண்ணி செய்யக்கூடிய தவநிலையை பார்வதியா பார்வதியா என்ன பகவானே பகவானே
பாவம் இருக்காளா? ஆமா. அப்ப அவ கேட்ட வரத்தை நீங்க கொடுத்துருங்க. என்ன கேட்காளோ அதை கொடுத்துருங்க. ஐயோ பாவம் இல்லையா? பார்வதி கேட்டதை கொடுத்துடணும் இல்லையா? சொத்து வேணும்னு கேட்டா கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். சுகம் வேணும்னு கேட்டா கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். பணம் வேணும்னு கேட்டா கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். அவ பிள்ளெல்லாம் வேணும்னு கேட்கா. பிள்ளை வேணும்னு கேட்காளே அதை கொடுக்க முடியுமா? சித்திரபுத்திரன் ஐநார வரவழைத்து வரவழைத்து நாகராஜனும் நாகக்கன்னியனுடைய ஜாதகத்தை பார்க்கும் போது பார்க்கும் போது அப்பம் பார்த்தார். ஆமா. சித்திரபுத்திரன் ஐநார் நாகராஜமன்னனுடைய ஜாதகத்தை எடுத்தாரு. எடுத்தாரு. அம்மா என்ன, முன்னே ஒரு காலத்திலே முப்பாட்டன் பிறவியில முப்பாட்டன் பிறவியில நாகராஜ மன்னனுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை இருந்தது. ஆண் குழந்தை இருந்தது. அந்த குழந்தை மடியில வைத்து விளையாடி கொண்டிருக்கும் போது குழந்தையானது அவனுடைய வலது தொடையிலே வளம் இருந்து விட்டது. வளம் இருந்து விட்டது. கக்கா இருந்த பிள்ளை என்ன பண்ணணும்? தூக்கிட்டு போய் காலை கழுவணும். இவன் இடது கைட்டு வாங்கி ஒரு தள்ளு தள்ளுனா ஆமா குழந்தை படியில போய் தலை அடிச்சுச்சு. அடித்தது. அந்த இடத்திலேயே உயிர் போச்சு. உயிர் போச்சு. ஆகையினால பகவானே பகவானே ஏழு பிறப்பு பிறந்து எட்டாவது பிறப்பு என்னை போல சித்திரபுத்திரன் ஐநாராக பிறந்தாலும் சித்திரபுத்திரன் ஐநாராக பிறந்தாலும் இல்ல இல்ல நாகராஜ மன்னனுக்கு பிள்ளை இல்ல. குழந்தை இல்லை. அவனுக்கும் கிடையாது. கிடையாது. பகவானே என்ன, நாகராஜனுக்கு தானே பிள்ளை இல்ல. அப்ப நாகக்கண்ணிக்கு பாருங்களேன். எடுங்க எடுங்க நாகக்கண்ணி ஜாதகத்தை எடுங்க. அந்த ஏட்டை எடுங்க, எடுத்து கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. நேரம் ஆகுது என்று ஆமா நாகராஜ மன்னனுடைய ஜாதகத்தை பார்த்து நாகக்கண்ணியனுடைய ஜாதகத்தை மீண்டும் பார்க்க பார்க்க முன்னே ஒரு காலத்திலே முப்பாட்டன் பிறவியிலே முப்பாட்டன் பிறவியிலே பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு தெரியாமல் தெரியாமல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு தெரியாமல் தெரியாமல் ஒரு கருவை உருவாகி அந்த கருவை களைத்திருக்கிறார். களைத்திருக்கிறார். ஏழு பிறப்பு பிறந்து எட்டாவது பிறப்பு என் தாய் பார்வதியாக பிறந்தாள். பார்வதியாக பிறந்தாள். நாகக்கண்ணிக்கும் ஜாதக விதிப்படி பிள்ளை இல்லன்னாரு. ஆமா. ஜாதகத்தை மூடினாரு. எந்திரிச்சு போயிட்டார். 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 அப்ப பார்த்தால் பார்வதியா பார்வதியா அவர்தான் பிள்ளை இல்லன்னாரே. ஆமா. அவ சும்மா இருந்திருக்கலாம்ல. இருக்கலாம் இல்லையா? பகவானே என்ன, அவ தவம் இருந்திருக்கா? ஆமா. என்ன தேடி இருக்கு? ஆமா தேடி இருக்கு. அதனால் பிள்ளை இல்லாத கவலை. ஆமா. ஒரு பெண்ணோட கவலை ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். எந்த கவலைனாலும் இருந்திரலாம். இருந்திரலாம். பிள்ளை இல்லாம இருக்குது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு பெரிய கவலை தெரியுமா? அதனால ஆமா நீங்க எப்படியாவது அவளுக்கு பிள்ளை வரத்தை கொடுக்கணும். எப்படியாவது ஒரு பிள்ளைய கொடுத்துருங்க. ஏ பார்வதி என்ன, அன்பு எழுதினவன் அழித்தெழுத போறதில்லை. அழித்து எழுத போறதில்லை. பின்னால் வைத்து எழுதினவன் ஒரு காலமும் பிரித்தெழுத போறதில்லை. அடி பார்வதி பார்வதி நீ அவனுக்கு போய் பிள்ளைய கொடுங்கிய. ஆமா. சரி நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஆமா. நீ கைலாசத்துல உட்காரு. உட்காரு உட்காரு என்று பகவான் சொல்லிவிட்டு கிளம்பும் போது கிளம்பும் போது பார்வதிக்கு வந்துட்டு வந்துட்டு பார்வதிக்கு வந்துட்டு அவளுக்கு கோபம் வந்துட்டு கோபம் வந்துட்டு கோபம் வந்தா கூட ரெண்டு சமாளிச்சிடலாம. அப்ப என்னதுயா வந்துட்டு பார்வதிக்கு சந்தேகம் வந்துட்டு வாச்சி குடும்பத்துல குழப்படி வந்துட்டு என்ன, இதனால் இதுவரைக்கும் எல்லாரையும் கைலாசத்துல கூப்பிட்டு வரம் கொடுத்தாரு. ஆமா. பார்வதிக்கு மட்டும் நான் போய் கொடுக்கணும்னு சொல்லுதார. நாகக்கண்ணிக்கு நான் போய் கொடுக்கணும்னு சொல்லுதார. பகவான தனியா விடக்கூடாது. விடக்கூடாது. அப்ப பகவான வழிமறித்தார். வழிமறித்தார். பகவானே உங்களோடு நானும் வருவேன் என்று பார்வதியால் சொல்ல பார்வதியால் சொல்ல ஏ பார்வதி பார்வதி என் கூட வர்றதுல பிரச்சனை இல்ல. ஆமா. என்ன நடந்தாலும் ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசக்கூடாது. பேசாம என் பின்னாடி வரணும். நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டே இருப்பேன். நீ எதுவுமே சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஆமா நீயும் இருக்கணும். ஆமா. பார்த்தும் பார்க்காத மாதிரி அமைதியா வரணும். வரணும். பார்த்தும் பார்க்காத மாதிரி ஆமா அமைதியா இருக்கணும். இருக்கணும். அதனால் ஆமா என்று பகவான் பார்வதியால் இடத்துல சொல்ல பார்வதியால் இடத்திலே சொல்ல பார்வதியால் சரி என்று சம்மதித்தார். சரி என்று சம்மதித்தார். பகவானே என்ன, நீங்க இங்க கூட்டிட்டு போங்க. கண்டிப்பா நான் பின்னாடி வருவேன். ஒரு வார்த்தை ஆமா நான் வாய் திறந்து பேச மாட்டேனே. தப்பு சிப்புன்னு நான் இப்ப எப்படி உட்கார்ந்தனோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் உட்கார்ந்திருப்பேன். அதுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா. ஒரு வார்த்தை பேசிட கூடாது. ஆமா. ஐய கால ஆட்னா மட்டும் போதும். போதும் போதும். அது சம்முன்னு இருக்குல்ல. ஏ பார்வதி ஐயா சென்னையில அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு அந்த ஆட்டத்துக்கு. அதனால ஆமா அம்மா என்ன பார்வதி என்ன என்ன வாய் திறந்து பேச மாட்டேல்ல. நான் பேசணும்னா நீ எப்படி சம்பளம் தருவ? இங்க ஆமா என்ன இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க. என்னையா ஆத்துல இருந்து அரகரா பாடினாலும் சுவாத்துல இருக்காராம் சொக்கநாதர். சொக்கநாதர் இப்பவுமே நினைக்காத சம்பளத்தை பத்தி நாளைக்கு மத்தியானம் எல்லாம் நினைக்கணும். இல்லையா அது நாளைக்கு போன உடனே சாயந்தரம் குழுக்காரு வீட்டுல ரெடியா இருப்பாரு. அப்படி அம்மா அவரு கொண்டு குடுக்க வேண்டாமா? என்னத்த குடுக்க போற? குழுவுக்கு துட்ட குடுக்கணும். துட்ட குடுக்கணுமா? புருஷனுக்கு பயப்படுதமோ இல்லையா? குழுக்காரங்களுக்கு பயந்துதா? குழுக்காரங்களுக்கு பயப்பட வேண்டியதா இருக்கு. ரூபாய வாங்கும் போது இனிச்சிருக்கும்ல. ஆமா என்ன 70,000 80,000 வாங்கும் போது இனிச்சிருக்கும்ல. நல்லா தான் இருக்கு. கெட்டையில கொஞ்சம் சங்கடமா.
சங்கடமா இருக்கு. அப்படி சங்கடமா தான் இருக்கும். அப்படியா? அதையினால் பார்த்தார் பகவான், பகவான் என் கூட அமைதியா வருவனா, என்னோடு நீ வரலாம், வரலாம் என்று பார்வதியாரிடத்துல சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு என் ஆண்டவன் பகவானோ பகவானோ அந்த அம்மையுமை பார்வதியாலும் நாகக்கண்ணிக்கு வரம் கொடுக்க வரும்போது ஆசார பந்தலிலே அழகான வில்லிசை மேடையில் அழகான வில்லிசை மேடையில் நாமளுக்கு 201 ரூபாய் 201 லட்சமாக சன்மானம் வழங்கியது யார் என்றால் யார், யார் ஐயா? சமத்துவ பிரம்மான நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அப்பா இசைக்கு அவர்களும் அவர்களும் அம்மா லட்சுமி அவர்களும் அவர்களும் அவர்களுடைய தங்க கரத்தாலே அவர்கள் பெற்றெடுத்த செல்வம் இசைக்கு ராஜா அவர்களுடைய தங்க கரத்தாலே தங்க கரத்தாலே நாமளுக்கு 201 ரூபாய் 201 லட்சமாக சன்மானம் வழங்கினார்கள் வழங்கினார்கள். அதற்கு அடுத்தபடியாக என் அத்தை சுரணம் அவர்களுடைய தங்க கரத்தாலே தங்க கரத்தாலே நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக சன்மானம் வழங்கினார்கள் வழங்கினார்கள். அதற்கு அடுத்தபடியாக வெங்கல பொட்டல்மான் நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய தாய் மாமா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஆறுமுக வடிவு அவர்களும் ஆறுமுக வடிவு அவர்களும் அவர்கள் பெற்றெடுத்த செல்வம் மதுபாலன் அவர்களுடைய தங்க கரத்தாலை தங்க கரத்தாலை நாமளுக்கு 201 ரூபாய் 201 லட்சமாக சன்மானம் வழங்கினார்கள். அதற்கு அடுத்தபடியாக வட பத்திரகாளி அவர்களுடைய தங்க கரத்தாலை தங்க கரத்தாலை நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக சன்மானம் வழங்கினார்கள். அதற்கு அடுத்தபடியாக அதே சீதபர்பனல்லூர் சமத்துவபுரமான நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய அருமை அண்ணன் அப்புக்குட்டி அவர்களுடைய தங்க கரத்தாலை நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சம் அவர்கள் பெற்றெடுத்த செல்வம் கண்ணபெருமாள் அவர்களும் அவர்களும் அவர்களுக்கு அடுத்தபடியாக அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து மாரிச்செல்வி அவர்களுடைய தங்க கரத்தாலை நாமளுக்கு 201 ரூபாய் 201 லட்சமாக சன்மானம் வழங்கினார்கள். அதற்கு அடுத்தபடியாக நாமளுக்கு பொன்னாடை அணிவித்து அணிவித்து 100 ரூபாயை 100 லட்சமாக அள்ளி சன்மானம் வழங்கி அன்பு சகோதரர் ஏதோ தெரிந்தளவு முத்தாரம்மாளுடைய வரலாறை படித்துக் கொண்டிருக்கின்றார். அல்ல சும்மா குதிரை ஓடன மாதிரி விரட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாய்யா, 4 நாளைக்கு படிக்க வேண்டிய கதைய. ஒரு மணி நேரத்துல ஓடணும்னா குதிரையை விட வேகமா தான் ஓடணும். ஆமா, என்ன செய்ய, அம்மால பறக்க வைக்கணும். நமக்கு அடுத்து கலைஞர்கள் இருக்காங்க, அவங்க படிக்கணும். இந்த வெள்ளம் வந்து விடலாம், தண்ணில முங்கிருக்கும் போது மேல ஏறிட்டு பார்த்தா பாரு, ஹெலிகாப்டர் எப்படா வரும்னு சரட்டுன்னு போகும் பாரு. அந்த மாதிரி கதை போய்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. அதனால் அப்படி இருக்கும் போது நாமளுக்கு பொன்னாடை அணிவித்து ஆதரித்தது யார் என்றால் யார், யார் ஐயா? திருநெல்வேலி தச்சநல்லூர் மான நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய வில்லிசை கலைஞர், வில்லிசை கலைஞர். அதான் பாருங்க என்னையா, அவர்களை போல நாமளும் ஒரு கலைஞர், ஒரு கலைஞர். வில்லிசையிலே பேரும் புகழும் பெற்று வரக்கூடிய அத்தைட்டி முத்து ராஜம்மாள் அவர்களுடைய தங்க கரத்தாலை, தங்க கரத்தாலை மற்றும் எம் முருகன் அவர்களுடைய தங்க கரத்தாலை, கரத்தாலே என்ன என்னையா, எங்க அம்மா புலவரா படிக்கும் போது எங்க அத்தை கூட ஜாயிண்ட்க்கு போயிருக்காங்க, போயிருக்காங்க. அதையினால் முத்து அப்படி பார்த்தா எனக்கும் ஒரு விதத்துல அவங்க குருதான், குருதான். அதையினால் முத்து ராஜம்மாள் அவர்களுடைய தங்க கரத்தாலை, தங்க கரத்தாலே நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக சன்மானம் வழங்கினார்கள், வழங்கினார்கள். பொன்னாடை அணிவித்து நம்மளை ஆதரித்தார். ஆமா, அதையினாலே ராமையன்பட்டியிலே வாழ்ந்து வரக்கூடிய அருமை அண்ணன் கும்பா அண்ணன் அவர்களும் அவர்களும் மற்றும் அவர்களுடைய நண்பர்கள் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து நாமளுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்தினார்கள், வாழ்த்தினார்கள். அதற்கு அடுத்தபடியாக நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக லட்சமாக சன்மானம் வழங்கியது யார் என்றால் யார், யார் ஐயா? சரஸ்வதி அவர்களும். ஆமா, அதற்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக சுத்தமல்லிமா நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய அம்மா சரோ அவர்களுடைய தங்க கரத்தாலை, தங்க கரத்தாலை நாமளுக்கு 101 ரூபாய் 101 லட்சமாக சன்மானம் வழங்கினார்கள். அனைவர்களும் அனைவர்களும் என் வடக்கு முகம் பார்த்த இந்த வடிவலையை முத்தாரம்மாளுடைய அருளாலை அருளாலை செய்யும் தோழி பெருக
தலைக்க வேண்டும். முத்தாரம்மாளுடைய அருளாலே முன்னேற்றமாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு கடைக்கு வருவோம். ஆமா பார்வதி, என்ன சத்தம் இல்லாம வருவியா? சத்தம் இல்லாம வருவேன், சத்தம் இல்லாம வருவேன் என்று. ஆமா பார்வதியும் பகவானும் சரி என்று சம்மதித்து, சரி என்று சம்மதித்து அந்த நாகக்கண்ணிக்கு வரம் கொடுக்க, வரம் கொடுக்க அவர் எப்படி வாரார் வாருங்க, எப்படி வருகின்றார். ஆகாய மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக, மார்க்கமாக அந்த அழகு கண்ணம் பறந்து வாரார், ஆண்டவரும் பறந்து வாரார், ஆண்டவரும் பறந்து வாரார், பறந்து வாரார். ஒரு அதிசயத்தை கண்டால் பார்வதியா, பார்வதியா என்ன தெரிந்தது? என்னையா தெரிகிறது? அழகான ஒரு ஆலமரம், ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு அடியில அஞ்சாறு வெள்ளாடு மேயுது, மேயுது, மேயுது. அந்த வெள்ளாட்டுக்கு, ஆமா, குட்டிக்கு குளை வெட்டுத சிறுவன், ஆமா, முனிக்கொப்புல உட்கார்ந்து, உட்கார்ந்து கொண்டு அடிக்கொப்ப வெட்டிக்கிட்டு இருக்கு. அடிக்கொப்ப வெட்டுதான், முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டுனா என்ன ஆகும்? கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும். கொப்பு ஒடிஞ்சு கீழே விழுந்தா, விழுந்தா கையு காலு வம்பா போகும். கையும் காலு வம்பா போதும் இல்லையோ, தலை தரையில அடிச்சா புள்ள செத்து போகும், செத்து போகும். அப்ப பார்த்தால் பார்வதியா, பார்வதி எல்லாருக்கும் தாய் இல்லையா? ஆமா. அம்மாவோட மனசு துடிக்கத்தானே செய்யும், துடிக்கத்தான் செய்யும். இப்ப பாருங்க, என்னதான் பெத்த பிள்ளை நடக்கிற பருவத்துல, ஆமா, அப்படி ஊந்து எந்திரிச்சு நடக்கும் போது, ஆமா, லேசா தடுமாறி கீழே விழுந்தாலும் முதல்ல துடிக்கிறது அம்மாவோட மனசுதான் துடிக்கும், துடிக்கும், துடிக்கும். ஆடி போய் கைய கால தடை விடுவாங்க. ஆமா அதே மாதிரி, ஆமா, இந்த அகிலம் அனைத்துக்கும் அம்மா அந்த பார்வதி தானே, பார்வதி தானே. பார்த்தா, பார்த்தால் ஆஹா, ஆஹா, அந்த பிள்ளை கீழே வந்து விழுந்தா வம்பா செத்துல்லா போவான், செத்துல்லா போவான். ஆனால் ஆமா எப்படியாவது நாம அவனை காப்பாத்தணும் என்று. ஆமா பார்வதி என்ன செய்தா? என்னையா செய்கின்றா? ஆண்டவா, ஆண்டவனே, நிறுத்துங்க, நிறுத்துங்க, ரதத்தை நிறுத்துங்க நடக்கு என்ன? அங்க ஒரு ஆலமரம் இருக்கு, ஆமா, ஆலமரத்துக்கு கீழே ஒரு அரணார்மணி புத்து இருக்கு, அரணார்மணி புத்து இருக்கு. அந்த புத்துக்கு பக்கத்துல, ஆமா, அஞ்சாறு வெள்ளாடு மேயுது, மேயுது, மேயுது. அந்த குட்டிக்கு குளை வெட்டுத சிறுவன், ஆமா, முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டுதான். அத நல்லா பாருங்க. ஆமா என்ன? கொப்பு வெட்டி கீழே வந்து விழுந்தா வம்பா குழந்தை செத்து போனா, செத்து போவானே பகவானே. ஆகையினால பகவானே, பகவானே, அந்த குழந்தை உயிர் நம்ம கண்ணு முன்னாடி போக கூடாது. நம்ம எப்படியாவது காப்பாத்தணும், நம்ம எப்படியாவது அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு பார்வதி சொன்னதுதான். ஆமா என்னுடைய மதியால நான் வென்று காட்டுவேன். பார்வதி என்ன, அது ஒரு நாளும் நடக்காது. அடி நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரியும் பகவானே. கல்லுக்குள்ள இருந்தாலும் இந்த கரை கண்ட அறியாத மாயம் இல்லை. கிடையாது, கிடையாது. எனக்கு நீ போய் காப்பாத்து, ரெண்டு பேரும் வெட்டு முடிந்து குழந்தை கீழே வந்து விழும்போது, விழும்பொழுது சண்டாள பாவி அந்த சிறுமை என்ன சொல்லி கீழே விழுந்தா சொல்லுகின்ற அம்மா வெண்டே ஆ
அம்மான்னு சொல்லியிருந்தா எங்க அம்மா பார்வதி காப்பாத்திருப்பா, அப்பான்னு சொல்லியிருந்தா அந்த பகவான் காப்பாத்திருப்பாரு, பகவான் காப்பாத்திருப்பாரு, செத்தேன்னு சொல்லி விழுந்தான், செத்தே போனா, செத்தே போனா. பகவான் டக்குன்னு பார்வதி யார்ட்டு பாக்காரு, பாக்காரு, ஏ பார்வதி, பார்வதி என்ன சொன்ன, என்ன சொன்ன, நீ காப்பாத்திருவேன் காப்பாத்திருவேன்னு சொன்னியே, கொஞ்சமாச்சு இந்த பகவான் சொன்னதை நீ காது கொடுத்து கேட்டியா, கேட்டியா, அம்மான்னு சொல்லியிருந்தா நீ கையேந்திருப்ப, அப்பான்னு சொல்லியிருந்தா நான் ஏந்திருப்பேன், ஆமா, செத்தேன்னு சொல்லி விழுந்தான், அவன் செத்துட்டான், செத்தே போனான் பாத்தியா, ஆமா, அவன் விதி முடிஞ்சிட்டுன்னு நான் சொன்னேன், நான் சொன்னேன், அவன் விதியை என்னுடைய மதியால வென்று காட்டுவேன் நீ சொன்னிய பார்வதி, நீ சொன்னிய பார்வதி, ஆண்டவன் பகவான் சொல்லுகின்றார், ஆமா, ஏ பார்வதி, ஏ பார்வதி, அறைக்குள்ள இருந்தாலும் இந்த அறியாத மாயம் இல்லையடி, அறியாத மாயம் இல்லையே, பின்னால் வைத்து எழுதினவன் ஒரு காலமும் பிரித்து எழுத போறதில்லை, கிடையாது, கிடையாது, அஞ்சுன்னா அஞ்சுதான், அறுபதுன்னா அறுபதுதான், நூறுன்னா நூறுதான், நூத்தி இருபதுன்னா நூத்தி இருபது, நூத்தி இருபது, யாராலையும் பிரிக்க முடியாது, 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 பார்வதி, பார்வதி, ஆண்டவன் ஆங்கார கோபம் கொண்டு, கோபம் கொண்டு, எப்படி கோபம் கொள்கின்றார், எப்படி கோபம் கொள்கிறார், ஆண்டவன் ஆன அதிகரை கண்ட சிவபெருமான், ஆமா, அவர் அவர் அழி கண்கள் ரெண்டும் சிவர் அழி பொய் பறக்க, கோபம் கொண்டு, கோபம் கொண்டு, ஏ பார்வதி, ஏ பார்வதி, ஏற்கனவே நாகராஜன் நாகக்கண்ணிக்கும் ஜாதக விதிப்படி பிள்ளை என்பது கிடையாது, 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 ஆகையினால் இந்த நாகலோக பட்டணத்திலே, ஆமா, என் ஆண்டவன் பகவான் என்று பாராமல் பரிசோதனை செய்ததினால, பரிசோதனை செய்ததினால, அட்டகாளி எட்டு பேரு அதிகாரி முத்தாரம்மாளா நீதான் போய் பிறக்க வேண்டும் என்று, ஆமா, அம்மை பார்வதியால எட்டு பரலாக்கி, பரலாக்கி, அந்த எட்டு பரலையும் ஆண்டவன் பகவான் கையிலே எடுத்து, கையிலே எடுத்து, என் நேர நாகக்கண்ணி அருகிலே வந்து, அருகிலே வந்து, அம்மா, என்ன, ஏ நாகக்கண்ணி, ஏ நாகக்கண்ணி, தாங்கள் ஒரு குழந்தைக்காக தவமிருந்தீர்கள், தவமிருந்தீர்கள், நான் உங்களுக்கு எட்டு குழந்தை வரத்தை தருகின்றேன், எட்டு குழந்தை வரம் தருகின்றேன் என்று, ஆமா, அந்த எட்டு பரலையும் நாகக்கண்ணி கையிலே கொடுத்த, கையிலே கொடுத்த, அந்த நாகக்கண்ணி எட்டு பரலையும் கையிலே வாங்கி, கையிலே வாங்கி, நேர நாகலோக பட்டணத்திலே வந்து, ஆமா, தாயான நாகக்கண்ணி பெண்கொடியா, பெண்கொடியா, அந்த நாகராஜ மன்னனை மனதிலே நினைத்து, மனதிலே நினைத்து, ஆண்டவனான அதிகரை கண்ட சிவபெருமானை வணங்கி, பகவானை வணங்கி, அந்த பரலை சாப்பிட்டார், ஆமா, அந்த எட்டு பரலையும் சாப்பிட்ட உடனே, ஆமா, எட்டோடு எட்டு நாளாக எட்டு முட்டைகளையும் எடுத்தார், முட்டைகளையும் எடுத்தார், எட்டு முட்டையையும் 41 நாள் ஒரு மண்டல உடனே அடை காத்து, உடனே அடை காத்து, 41 நாளையில நல்ல ஞாயிற்று கிழமையில சாம ஆதி சாமம் போல சதிய சாம வேளையிலே, சதிய சாம வேளையிலே, இந்த குலசேகர பட்டணத்தை காக்க வந்த என் கோவக்காரி இந்த குளம்படைத்த என் தாயான முத்தாரம்மா, என் முத்தாரம்மா, அப்பு சடையலகி அங்கார கோவக்காரி, கோலவிலி அழகி என் கோபாலந்தங்கை, அவள் சேல இடையலகி என் செந்தூர பொட்டழகி, செந்தூர பொட்டழகி, மஞ்சன முகத்தழகி மருதோணி கையழகி என் மாயந்தங்கையான இந்த முத்தாரம்மா, முத்தாரம்மா, கடற்கரையில் அமர்ந்து கருங்காலி செங்காலியா இந்த காலம் எல்லாம் காக்க வந்த என் கட்டழகி முத்தாரம்மா, வீரப்பள்ளுக்காரி விரித்த தளமுடக்காரி மஞ்சள் முகத்தழகி மாயனோட தங்கையம்மா, மாயனோட தங்கையம்மா, இந்த ஞாயிற்றுக்கிழமையில மார்கழி மாத திருவிழாவில மக்களை வாழ வைக்க எம் மாயன் தங்க வந்து பிறக்க போறா, முத்தாரம்மா பிறக்க போறா, எப்படி பிறக்க போறா பாருங்க, எப்படி பிறக்க போறா, எம்மா அறம்பையார்கள் குளவை போடே, இந்த அகிலம் இல்ல நடுநாடு Yeah.
அம்மா.